ஏய் ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹாய் கைஸ், குட் மார்னிங். இப்போ நம்ம தேக்கடியோட மார்னிங் விண்டோ வியூ தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேரளா ட்ரிப்போட 4th day தான் நம்ம இருக்கோம். ஆல்ரெடி கேரளா ட்ரிப்போட 7 வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க, நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் மார்னிங் வந்து வேகமாகவே எழுந்தாச்சு, இன்னைக்கு எங்கெல்லாம் சுற்றி பார்க்க போகிறோம்னு சொல்கிறோம். அதுக்கு முதலே பார்த்தீங்கன்னா மார்னிங் இப்போ சாப்பிட்டுட்டு நம்ம இப்போ கிளம்பிடலாம். மார்னிங் சாப்பாடு பொறுத்தளவுக்கு இங்கே ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டுட்டு அடுத்து நாங்கள் சைட் சீன் பார்க்க தான் இப்போ கிளம்புறோம். டுடே என்ன பிளான் பார்த்தீங்கன்னா, யானை சவாரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போட்டிங் போகிறதா தான் பிளான் இருக்குது. அங்கே போய் என்ன பிளான்னு எங்கள் ட்ராவல் ஒன்று சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் தேக்கடியோட நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலில் மார்னிங் வியூ தான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு இந்த ஹோட்டல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் நிறைய கடைகள்லாம் இருந்துச்சு. பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிப்ஸ் எல்லாம் வந்து லைவாகவே அப்படியே போட்டு கொடுத்துட்டே இருக்காங்க. நம்மளுக்கு சூடாக வேணால் இங்கேயே வந்து சிப்ஸ் வாங்கிக்கலாம். இங்கே சிப்ஸ் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ நாங்கள் ஹோட்டலில் தங்கியிருந்த எல்லாருமே கிளம்பிட்டோம், ஹோட்டலில் வந்து செக் அவுட் பண்ணிட்டோம். ஏன்னா அடுத்து நம்ம ஹோட்டல் வரப்போகிறதில்ல. தேக்கடியில் சைட் சீன் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம நேராக ஆலப்புழா தான் போக போகிறோம். போட் ஹவுஸில் தான் இன்றைக்கி நம்ம தங்க போகிறோம். சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பஸ் ஏற ஆரம்பிச்சிட்டோம். இப்போ வந்து அடுத்தது வந்து ஜங்கல் சவாரி தான், அதாவது நம்ம எலிஃபண்ட் சவாரி பண்ண போகிறோம் இன்றைக்கி. எனக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே அப்படியே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஏன்னா ஒரே ஒரு டைம் தான், அதுவும் சின்ன பிள்ளையில வந்து நான் எலிஃபெண்ட்டில் போயிருக்கேன். அதுவும் அம்மா சொன்னாங்க எலிஃபெண்ட்டில் போயிட்டு வந்துட்டு ஃபீவர் வந்துருச்சுன்னு. பட் இப்போ தான் வந்து யானை மேலே, அதுவும் நிறையா வருஷத்துக்கு அப்புறம் யானை மேலே போக போகிறது எனக்கு கொஞ்சம் ரொம்பவுமே என்ன சொல்கிறது, எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது, அப்புறம் ஆசையாகவும் இருக்குது. என்ன தான் நம்ம யானையை பார்த்து சின்ன வயசில் பயந்தாலும் ஓடினாலும், அந்த யானை மணி சத்தம் இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஓடி ஓடி யானை பின்னுக்கு போனதெல்லாம் வந்து இன்னும் மெமரியில் அப்படியே இருக்குது. ஸோ வந்து பயமாக இருந்தாலுமே கொஞ்சம் வந்து ஆசையாகவும் இருக்குது போகிறதுக்கு. இன்றைக்கி நான் சவாரி பண்ணிவிட்டு அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னு நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். கைஸ், நம்ம இப்போ எலஃபண்ட் சவாரி போகிற இடத்துக்கு வந்தாச்சு. சூப்பராக இருக்குது இந்த இடத்துல. இங்கேயே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நேற்று போனோம்ல அந்த யோதா கல்ச்சரஸ், அதே மாதிரி இங்கேயுமே நிறைய நிகழ்ச்சிகள் அங்கங்கே நடந்துகிட்டு தான் இருக்குது. அந்த சென்ட்ரு இங்கேயும் இருக்குது. கைஸ் கரெக்டாக இப்போ நான் யானை சவாரி பண்ணுற இடத்துக்கிட்டே வந்தாச்சு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு போர்டு வச்சுருக்காங்க, இந்த யானை சவாரி பண்ணுறது அவங்கவுங்களோட ஓன் ரிஸ்க்குன்னு போட்டிருக்காங்க. இருந்தாலும் பரவாயில்ல, ரிஸ்க்கெல்லாம் நம்மளுக்கு ரிஸ்க் சாப்பிட்ற மாதிரின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ரைடு கிளம்பலாம். நம்ம அந்த செல்லத்து மேலே தான் இப்போ போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே என்னோட இன்ஸ்டா ஐடியும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த டூர் நாங்கள் சேலம் எஸ்எஸ் ட்ராவல் அரேஞ்ச் பண்ணி கொடுத்த குரூப் டூர் மூலியமாக தான் போனோம். இவங்க கேரளாவுக்கு ஒரு அட்டகாசமான பேக்கேஜ் வச்சுருக்காங்க. இவங்க இந்தியா மட்டும் இல்லை, வெளிநாடுகளுக்குமே ட்ரிப்ஸ் கண்டக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த ட்ராவலோட ஃபுல் டீட்டெயிலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. சார், குட் மார்னிங் டு எவ்ரிபடி. சார், நம்ம கேரளா ட்ரிப்பில் இன்னைக்கு வந்து தேக்கடி. நேற்று தேக்கடி வந்தோம். நம்ம கலரிப்பாயத்தும் கதகளியும் யார் யார் மிஸ் பண்ணீங்க? நான் சொன்னேன் அவசியம் கட்டாயம் வந்துருங்க, சூப்பராக இருக்கும் அப்படின்னு. அதே மாதிரி நேற்று ஷோ பார்த்தவங்க எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கு அப்படின்னாங்க. கலரிப்பாயத் கதகளி ஷோஸ் எல்லாம் முடிச்சு நைட் தங்கிட்டு இன்னைக்கு மார்னிங் வந்து நம்ம இங்க எலிபன்ட் சஃபாரி வந்திருக்கோம். இந்த எலிபன்ட் சஃபாரி ஒரு யானையில ஒருத்தர் 15 நிமிஷம் சஃபாரி பண்ணலாம், ஒருத்தருக்கு 500 ரூபாய். அதுக்கப்புறம் 5 நிமிஷம் டு 10 நிமிஷம் போட்டோ எடுத்துக்கலாம். யார் யார் சஃபாரி பண்றீங்க? ஒருத்தருக்கு 500 ரூபாய். சோ
மேக்ஸிமம் எல்லாருமே சவாரி பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்க. ஓகே, இப்போ என்னன்னா நான் வருஷப்படி உங்களுக்கு உட்கார வச்சு சவாரி பண்ணிட்டு முடிச்சிட்டு நம்ம புறப்படுவோம். நம்ம வந்து அடுத்ததா நம்ம அலப்பி ஆலப்புழா, ஆலப்புழால போட் ஹவுஸ் 12 மணிக்கெல்லாம் செக்இன் பண்ணலாம். பட் நம்ம 12 மணிக்கு போக முடியாது, ஆல்மோஸ்ட் 2 மணி ஆயிடும். லஞ்ச் டைமுக்கு தான் நம்ம போவோம். இங்கிருந்து 5 hours ரன்னிங், 5 மணி நேரம் ரன்னிங். கிலோமீட்டர் கம்மி தான், பட் ஃபுல்லாகவே வந்து எல்லாம் மலைப்பாதைங்கிறதுனால நம்ம பொறுமையாக தான் போயாகணும். 5 hours ரன்னிங் டைம் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் யார் யார் தேவையோ முதல்ல உள்ளார போயிடுங்க. நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ப்ரொசீஜர் படி அனுப்புகிறேன். உள்ளார போயிடலாம். டிக்கெட் அங்கே பே பண்ணிட்டு அங்கே வந்து வாங்கிட்டு இங்கே வந்து சவாரி பண்ண வேண்டியதான். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் கூட வந்திருக்க எல்லாருமே சவாரிக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஒரு 2-3 பேர் மட்டும்தான் வரல, பாக்கி எல்லாருமே சவாரி பண்ண ஜாலியாக கிளம்பிட்டாங்க. ஒரு டிக்கெட் 500 சொன்னாங்க. இப்போ எல்லாருமே வந்து சவாரி பண்ண கிளம்பி போயிட்டே இருக்காங்க. இந்த சவாரி பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம யானை எப்படி ரெடி பண்ணுறாங்கங்கிற வீடியோ உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்படி தான் இந்த செல்லத்து மேலே தான் நான் இப்போ சவாரி பண்ண போகிறேன். அவங்க எவ்வளோ அழகாக நடந்து வர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்க எப்படி ரெடி ஆகி இவங்க மேலே நம்ம எப்படி சவாரி பண்ண போகிறோங்கிற ஒரு வீடியோ கிளிப்பையும் காட்டுறேன். கைஸ், நம்ம எலஃபண்ட் இப்போ தயாராகி ரெடியாக இருக்காங்க. இப்போ நம்ம இவர் மேலே தான் சவாரி பண்ண போகிறோம். ரொம்பவுமே குதூகலமாக இருக்குது. என் கூட வந்து இன்னொருத்தவங்களும் சவாரி பண்ண போகிறாங்க. ஒரு எலஃபண்டில் 2 பேர் சவாரி பண்ணலாம். பட் டிக்கெட் வந்து தனித்தனியாக தான் ஒரு ஆளுக்கு 500 வாங்கிக்கிறாங்க. இப்போ நம்ம ரைட் ஆரம்பிக்கலாம். கைஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த இடத்துல இருந்துமே கொஞ்சம் உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போயிட்டால் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு காட்டுக்குள்ளே அப்படியே ஜங்கிள் சவாரி போன மாதிரியே இருக்குது. சூப்பராக இருக்குது இந்த லொக்கேஷன், இந்த கிளைமேட்டு. அதுவும் இந்த நம்ம எலஃபண்ட் மேலே சவாரி பண்ணிக்கிட்டே இந்த காட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கே, வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக இதெல்லாம் வந்து நீங்களே வந்து சவாரி பண்ணி உணர்ந்தீங்கன்னா தான் இந்ததோட ஃபீலிங் தெரியும். நான் சொன்னாலுமே உங்களுக்கு நேரில் வந்து நீங்கள் பண்ணுறப்ப தான் அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் தெரியும்னு சொல்லுவாங்கல்ல, அது உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த யானை பார்த்தீங்கன்னா, நம்ம மேலே அந்த கூட வர்றாங்களோ அந்த யானை பாகன், அவரே வந்து நம்மக்கிட்ட செல்லு வாங்கி ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்து கொடுக்குறாங்க. எங்கெல்லாம் நின்று அவர் வீடியோ ஃபோன் காட்டுறாரோ அங்கேயே வந்து யானை வந்து ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க தும்பிக்கையெல்லாம் தூக்கி ஒரு மாதிரி சூப்பராக போஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணி வச்சுருக்காங்க. கைஸ், உண்மையாகவே எலஃபண்ட் மேலே சவாரி பண்ணுறது வேற லெவலில் இருக்குது. ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. செம்மையாக என்ஜாய் பண்ணிக்கிட்டே போகிறோம். கைஸ், நான் இப்போ யானை மேலே சவாரி பண்ணிகிட்ருக்கனால யானைகளை பற்றி சில தகவலை வந்து நான் சொல்கிறேன். இப்போ யானை வந்து ஒரு நிலத்தில் வாழ்கிற ஒரு தாவர உண்ணி, அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது ஒரு பாலூட்டி வகையை சேர்ந்தது. மனுஷனுக்கு அப்புறம் பூமியில் அதிகமான வருஷம் வாழ்றது யானைகள் தான். கிட்டத்தட்ட 70 ஆண்டுகள் வரைக்கும் யானைகள் வந்து உயிரோடு இருக்குமா. இந்த உலகத்திலேயே பாலூட்டி இடத்துல வந்து யானை தான் ரொம்ப பெருசாம். அது இல்லாமல் வந்து நம்ம யானையை வந்து 3 சிற்றினங்களாக பிரிக்கிறாங்களாம். ஆப்பிரிக்காவில் உள்ள புதர்வேலி யானைகள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்கா காட்டு யானைகள், அதுக்கப்புறம் ஆசியா யானைகள். இந்தியாவில் உள்ள பெண் யானைக்கு தந்தம் இருக்காதான், அதே மாதிரி ஆசியாவில் உள்ள பெண் யானைக்கு தந்தம் இருக்குமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யானை வந்து 22 மாதங்க வரைக்கும் கருவை சுமக்குவோம். யானை 4 வருடங்களுக்கு ஒரு முறை தான் குட்டி போடுமா. அப்புறம் யானையோட தும்பிக்கையினால 350 கிலோ எடையை கூட தூக்க முடியும். நம்ம வந்திருக்க இந்த யானையோட பேர் அசோக்கியா, பார்த்துக்கோங்க.
நம்ம இப்ப யானை மேல சவாரி பண்ற பாத்தீங்களா இந்த யானை இவங்க பேர் பாத்தீங்கன்னா அசோக யானைன்னு சொன்னாங்க நான் அதை உங்களுக்கு வீடியோலயும் சொல்லியிருப்பேன் அதுக்கப்புறம் யானை பத்தி இன்னொரு விஷயம் யானைக்கு வந்து பேர் இருக்கா யானை அணைக்கு வந்து களிரு என்றும் பெண் ஆணையை பிடி என்றும் யானை குட்டியை கன்று என்றும் சொல்கிறாங்களாம் அதாவது குட்டியான் என்றும் சொல்கிறாங்களாம் அவ்வளோதான் கைஸ் நம்ம இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம் யானை சவாரி பண்ணிவிட்டு அப்படியே வெளியில் வந்துட்டோம் இங்கேயே பார்த்தீங்கன்னா டாய்லெட் வசதியும் இருக்குது டாய்லெட் ஃப்ரீ தான் அண்ட் நீட் அண்ட் க்ளீனாகவும் இருந்துச்சு இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நேராக ஆலப்புழா தான் போகிறோம் நம்ம ஆலப்புழா போய் தான் லஞ்சை சாப்பிட போகிறோம் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஆலப்புழா பற்றி ஆலப்புழா போட் ஹவுஸ் பற்றி ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவு எனக்கு என்றைக்குமே வேணும் நன்றி வணக்கம்